இந்த இது நம்ம கார்டியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுது, இந்திய இருதயவியல் கழகம் கார்டியாலஜிஸ்ட் பேர். இந்த இன்டர்வென்ஷனல் கவுன்சில், தேசிய இன்டர்வென்ஷனல் கவுன்சில் மீட்டிங் வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, வருஷம் வருஷம் நடக்க போகுது, நடக்கும். இந்தியாவில் மேஜர் சிட்டிஸில், பெருநகரங்களில் மட்டும் நடக்கும். அதில் வந்து இன்று சென்னையில் நடக்குது, 4 நாட்கள் நடக்கிறது. நேற்று வந்து மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு முகாம் நடந்தது, அது வந்து ஹில்டன் ஹோட்டல் நடந்தது. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த கருத்தரங்கு நடக்கிறது. இதில் வந்து இந்தியா முழுவதிலிருந்து 1500 இருதயவியல் நிபுணர்கள், இருதய ஊடுருவு நிபுணர்கள், அதாவது இன்டர்நேஷ்னல் கார்டியாலஜி கலந்துக்கிறாங்க. இந்த இதில் வந்து பல பயிலரங்குகள் நடக்கிறது. இதில் வந்து வெளிநாட்டிலிருந்து 25 வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்திருக்காங்க. என்னோடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டாக்டர் மேனுவல் பான், அவர் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்திருக்காரு. ரைட் சைடில் வந்து கடைசியில் இருக்கிறவர் வந்து டாக்டர் கூலியோ, அவர் வந்து இத்தாலியிலேருந்து வந்திருக்காரு. என்னோடய பக்கத்தில் உட்காந்துருக்கவர் டாக்டர் பிரதாப் குமார், அவர் வந்து கொல்லம் கேரளா. அவர் வந்து இந்த சயின்டிஃபிக் கமிட்டியினுடைய சேர்மன். அவர் தான் வந்து இந்த சயின்டிஃபிக் அஜெண்டாலாம் ஃபைனலைஸ் பண்ணுறது. நான் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி. இந்த பயிலரங்களோட நோக்கம் என்னென்னா, இந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிக்கு ரொம்ப வளர்ந்துகிட்டே வருது. அதை வந்து வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். புதுசு புதுசாக நிறையா தெரப்பீஸ் வந்துட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து வால்வு சிகிச்சை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து பெரும்பாலான வால்வு சிகிச்சைகளுக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் டியூப் வழியாகவே, தொடவழியாக டியூப் வழியாகவே வால்வை மாற்றிடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு 5 வருஷம் கழித்து வால்வு சம்பந்தமான அறுவை சிகிச்சையிலே மிக மிக குறைந்து போயிடும். அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே இருக்கக்கூடிய உயிரிய குறைபாடுகள் அனைத்துக்கும் வந்து அந்த டிவைசஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து அடைப்பு, அந்த ஓட்டை, அது உயிரிய ஓட்டை மற்றும் லீக்கெல்லாம் இருந்ததுன்னா அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து மாரடைப்பு வந்து ரொம்ப அதிக காமனான ஒரு விஷயமா இருக்குது. அது சிறு வயது மாரடைப்பு ரொம்ப அதிகம். இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஜெனட்டிக்காகவே ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள், சிறு வயதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு ரொம்ப குறைந்து விட்டது. எல்லாரும் பைக்கு தான், முன்னாடி எல்லாரும் சைக்கிள் ஓட்டுறவங்க எல்லாம் பைக்கில் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதெல்லாமே ஒரு காரணம் தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கானது. இந்த மாதிரி மாரடைப்பு வர்றது ரொம்ப சிறு வயதில் இருக்கிறதுனால இதுக்கான ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அதனால் இதை பற்றியான விஷயங்கள் புதிதாக வந்து மருந்து போட்டட் பலூன் வந்திருக்கு. இது என்னென்னா, ஸ்டென்ட்டே இல்லாமல் ஜஸ்ட் பலூனில் ஒரு மருந்து கோட் பண்ணி அதை மட்டும் வச்சு அந்த அடைப்பட்ட குழாயை ஓப்பன் பண்ணி விட்டால் அது திருப்பி அடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு புது டெக்னிக் வந்திருக்கு. அது வந்து இப்போது ரீசெண்டாக வந்திருக்கு. இது போன்ற பல விஷயங்களை வந்து டாக்டர் மத்தியில் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவும், அதை பற்றி ஒரு பயிலரங்கம் நடத்துவதற்காகவும் தான் இந்த கான்ஃபரன்ஸு, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்து இந்த மாரடைப்பு சதி அதிகமாக, இந்தியா ஒரு பெரிய நாடு, ரொம்ப பெரிய நாடு. இதில் வந்து எத்தனை பேர்த்துக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி நடக்குது, எத்தனை பேர்த்துக்கு இந்த வால்வு சிகிச்சை நடக்குது, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை ஸ்டென்ட் போகிறாங்க, எத்தனை ஸ்டென்ட் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு போடப்படுகிறது, எத்தனை ஸ்டென்ட் வந்து இந்தியாவில் செய்த ஸ்டென்ட்கள் போடப்படுகிறது போன்றவற்றுக்கான டேட்டா, இந்த டேட்டா வந்து இந்த நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கவுன்சில் தான் கலெக்ட் பண்ணுது. இந்த வருடம் வந்து 1700 ஹாஸ்பிட்டலில், கேத்லாப்ல இருந்து, அந்த கேத்லாப்ல எந்த விதமான எவ்வளோ ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, அது இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்டெண்ட்டா, இல்லை வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர, அதாவது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஸ்டெண்ட்டா, இல்லை வந்து எந்த விதமான ஸ்டெண்ட்டு, அதே மாதிரி வால்வு சிகிச்சையில் எந்த விதமான வால்வு, வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்ததா, இந்தியன் வால்வா, இது போன்ற அனைத்து புள்ளி விவரங்களையும் நாங்கள் திரட்டுறோம். திரட்டி இதுதான் எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தை வச்சு தான் ஹெல்த் கேர் பிளானிங், அதாவது ஒரு
ஒரு மருத்துவ சிகிச்சைகளுக்கான எவ்வளவு செலவு பண்ணுறது, இது போன்ற பிளானிங் வந்து பிளானிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டா வந்து நான் வருஷம் வருஷம் பப்ளிஷ் பண்ணுறோம். இதன் மூலமாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு அரசாங்கத்துக்கோ ஒரு 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 நிறுவனத்துக்கோ எந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு வியாதி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு தகவலை சொல்கிறோம். இது எங்களுடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். இங்கிலீஷில் கேட்கணும், இல்லை நான் தமிழில் கேளுங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இதாங்க, இன்னொரு 500 பேர் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு 2500 பேர் வந்துடுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆல் தி பீப்புள் கம். நியர்லி 1500 டுடே கேம். ப்ராபபிலி வி எக்ஸ்பெக்ட் 2000 பிளஸ் டுமாரோ. அண்ட் வி ஹேவ் நியர்லி 32 இன்டர்நேஷனல் பீப்புள். இஸ்ரேல், ஜெர்மனி அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். மெனி பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி செட்டில்ட் இன் யூஎஸ் ஆல்சோ கேம் ஹியர் ஃபார் கான்ஃபரன்ஸ். பேசிக்கலி வாட் ஹி வாஸ் டெல்லிங் அபவுட் த டேட்டா, டேட்டா மீன்ஸ் வி ஆர் ஆக்சுவலி கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் நியர்லி 1200 hospitals. So we will exactly know that what type of stent they are using, what is result after the angioplasty, how many patients are actually getting treatment by government schemes. There are three types of scheme. One is people pay from their pocket. People are getting private insurance, people are getting from the government schemes. So how much are getting from the government schemes, and whether they are doing a heart attack angioplasty, angioplasty during heart attack called primary angioplasty, how many are getting a primary angioplasty in India. So if you look at the international data in India, we are actually last year, not this year, this year will be published tomorrow. Last year we have done nearly 1 million, 10 lakh angioplasty, which is equivalent to US. So we are actually almost equivalent to US in number of angioplasty. But India is 4 times US, and the population wise we are actually again 4 times US. So basically, whether it is sufficient, we have to create minimum 4 times the number. Because of the financial issues and all, last year what happened, the poor scheme, that's the government scheme, occupied nearly 40% of the angioplasty in India. So what is the data till tomorrow only we will understand. Can we have some take home from our Italian colleague Dr. Giulio? Giulio is from Italy. Can we have a difference in Italy and Indian person? Okay, first of all, thank you very much for having me to this conference. I am established the relationship of the Indian community focus on using imaging in home setting, including the acute coronary syndrome patients. I think there is a growing respect in confronting with them. They did a lot of improvement also in using and in getting many type of data coming up. So I think that what Protapo was referring in terms of collected the numbers are very, very important to get a full view of what is going on and to have the vast majority of the resources focus on supporting the most efficient way for having patient treatment. So how do you handle? You can see many times they are very, very high level. In terms of complexity, the patients that you can see here in India, they are more complex because you have more diabetes, more renal failure, more calcification. And I think many times you have a diffuse disease. So they are basically difficult patients. We needed to invest a little bit more in prevention, in treating these patients in the younger age, because this is going to be very impactful for the future. So we have multiple blocks. Number three, we are having more diabetic population. So those type of patients we are treating, what is he is telling, it is equivalent to or better than some of the cases we do better than the foreign or ex-Western population. Can we hear from Spain, please? Thank you. Thank you for the nice invitation. For me, it's a pleasure. It's my third time in this Congress. We come from Spain and we have a close relationship with Pratap. I'm trying to do collaborative studies and collaborative formation with fellows. And I am really impressed by the number of
procedure that in India has been performed.